இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் வெறுப்பை தூண்டும் வகையிலோ, ஜாதி மதம் சார்ந்து பிளவை ஏற்படுத்தும் வகையிலோ பேசக்கூடாது என தேர்தல் நடத்தை விதிகளில் கூறப்பட்டுள்ளது. எனினும் அவ்வப்போது சில தலைவர்கள் வரம்பு மீறி பேசுவதும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு ஆளாவதும் உண்டு. இம்முறை தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்த மோடி மக்கள் மத்தியில் வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியதாக காங்கிரஸ் புகார் அளித்தது. அதேபோல் கோவைக்கு வந்த ராகுல் மக்கள் மத்தியில் புலவை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாஜகவும் புகார் அளித்தது. எஸ்சி சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு தம்மை அழைக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியதாக கூறப்படுகிறது. ஜாதி மதத்தை கலந்து மக்களின் உணர்வுகளை தூண்ட முயற்சித்ததாக கார்கே மீது தேர்தல் கமிஷனில் பாஜக புகார் அளித்தது. பரஸ்பர புகார் தொடர்பாக மோடி, ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் 29 தேதி 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரச்சாரங்களில் நட்சத்திர பேச்சாளர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளது. பிரதான கட்சியின் தேசிய தலைவர் என்ற முறையில் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு JP நட்டா அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும் எனவும், கட்சித் தலைவர் என்ற முறையில் விளக்கம் அளிக்கவும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது.